வணக்கம் நண்பர்களே, நம்ம ஊருக்கும் பக்கத்து ஊரில் பார்த்திங்கன்னா எம்னேரியில் வந்து மீன் பிடிச்சாங்க. என்ன மீன்னு பார்த்தோன்னா அது ஜிலேபி கண்டன்னாங்க. சரிங்க, எங்களுக்கும் கொடுங்கன்னு சொல்லிட்டு ஒரு கிலோ மீனை வாங்கிட்டு வந்தோம். அந்த மீனை பார்த்திங்கன்னா நாங்களே கட் பண்ணுற மாதிரி தான் ஆயிடுச்சு. ஏன்னா கட் பண்ணுறது தரல, அவங்க முழுசாக அப்படியே ஏரியில் பிடிச்சி உசுரோடு அப்படியே கொடுத்துட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு நம்ம வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து அழகாக அந்த செதில்லாம் எடுத்துகிட்டு பீஸ் போட்டோம், சின்ன சின்னதாக. அதில் வந்து பாதியை நம்ம குழம்பு வச்சிடலாம், பாதி வந்து ஃபிஷ் ஃப்ரை பண்ணிடலாம், வறுத்தெடுத்துடலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டோம். ஸோ கொஞ்சம் அதை க்ளீன் பண்ணுறது கொஞ்சம் சிரமமாக தான் இருந்துச்சு, இருந்தாலும் பரவாயில்ல, ஏன்னா அது கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு. இது வந்து ஃப்ரை பண்ணுறதுக்காக அது கட் பண்ணி எடுத்துக்கினேன். இப்போ இந்த ஃப்ரை பண்ணுறதுக்கு வந்து நம்ம கலவை ரெடி பண்ணோம். அதுக்கு என்ன பண்ணோம், ஃபஸ்ட்டு வந்து மிளகாத்தூள், அதுக்கப்புறம் வீட்டு மிளகாத்தூள் ஃபஸ்ட்டு எடுத்துக்கிட்டோம், மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் காஷ்மீர் சில்லி, அப்புறம் உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கிட்டோம், அதில் லெமனை கொஞ்சம் பூஞ்சி விட்டுக்கிட்டோம். லெமன் பூஞ்சி விட்டதுக்கப்புறம் இதில் வந்து சோள மாவு, அடுத்தது அரிசி மாவு கொஞ்சம் சேர்த்துக்கிறோம். இதெல்லாம் சேர்த்துட்டு கடைசியாக தான் என்ன பண்ணுறோம், லேசாக வாட்டர் ஆட் பண்ணி நம்ம கட்டியாக ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணிக்கிறோம். இப்போ இந்த பேஸ்ட் ரெடி பண்ண உடனே ஏற்கனவே நான் அந்த கீரி விட்டுருக்கேன் பாருங்கள், அதெல்லாம் நல்லா இந்த வந்து மசாலா இறங்குற மாதிரி நல்லா தடவி விடணும். உள்ள தடவி விட்டுட்டு வச்சிட்றோம் கொஞ்ச நேரம், ஒரு 15-25 நிமிஷம் நல்லா அந்த கலவெல்லாம் ஊறுற மாதிரி நம்ம வச்சிட்றோம். நல்லா பேஸ்ட்டை எப்படி அப்ளை பண்ணிடுற பாருங்கள். இது ஊறினதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோன்னா, ஒரு இரும்பாலான தோசைக்கல்லில் தான் இதை போட்டு எடுக்க போகிறோம், ஏன்னா அதுதான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போ இது ஊறிடுச்சு, 15 நிமிஷம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து ஒரு தோசைக்கல்லை எடுத்துக்கிறோம், எடுத்துட்டு அதை நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் மிதமான சூட்டிலே நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த ஒவ்வொரு பீஸா போட்டு வேக வைக்கிறோம். அப்படியே போட்டுட்டு எண்ணெய் அப்படியே மேலாக்க அது அப்படியே அப்ளை பண்ணுறோம், அப்ளை பண்ணிட்டோம். இது ஏன் இந்த வந்து இரும்பலான தோசைக்கல் சொல்கிறோன்னாக்கா, இது வந்து ஒட்டாது, நம்ம வந்து அந்த பேஸ்ட்டு பார்த்திங்கன்னா தோசைக்கல்லில் ஒட்டாது. இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு, அழகாக அது மட்டும் வந்துடும். அதே போல் முறுமுறுன்னு இருக்கும், ஹீட்டு வந்து ஈவனாக போகும் எல்லா பக்கமும். அதுக்காக தான் இதை செலக்ட் பண்ணது. இது வந்து நமக்கு தேவையான அளவுக்கு எந்த அளவுக்கு முறுமுறுன்னு வேணுமோ நல்லா வேக விட்டு எடுத்துக்கலாம், இல்லை கொஞ்சம் சாஃப்டாக வேணும்னா கொஞ்சம் முன்னாடியே எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நாங்கள் கொஞ்சம் சாஃப்டாக வேணுங்கிறதுக்காக கொஞ்சம் என்ன பண்ணிட்டோம், முன்னாடியே இதை வந்து எடுத்துக்கிட்டோம். நல்லா இருந்துச்சு, நல்லா அந்த சாந்தெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லா பக்கமும் போயிருந்தது, நல்லா அப்படியாக இருந்தது. அப்படியே இறக்கின உடனே சரி லைட்டாக டெக்கரேஷன் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கொஞ்சம் கட் பண்ண ஆனியன், கொஞ்சம் கொத்தமல்லி தழை போட்டு அதில் லெமனை புஞ்சி விட்டோம். செம்மையாக ஒரு டெக்கரேஷனாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் அப்படியே புட்டு பார்த்தோம்னா அப்படியே நல்லா வெந்திருந்தது, பார்க்கறதுக்கே எச்சு ஊறுது, சூப்பர்.